ஹாபிஸ் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹாபி டர்ன்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கரியர் அப்படின்ற ப்ரோஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் ஒன்க்கு பின்னாடி இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செக்ஷன் ஏ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஃபால்ஸ். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ட்ரூ. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். ஃபால்ஸ். செக்ஷன் பி, ஃபர்ஸ்ட் ஒன், மணி இமேஜின்ட் அ வேர்ல்ட் வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். செகண்ட், வென் மணி ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ் ஹி வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. தேர்ட் ஒன், மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் த வாய்ஸ். இப்போ செக்ஷன் டூக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். செக்ஷன் ஏ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அஜய் கார்க் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ட்ரூ. ஆஷா தேவி தாட் அஜய் த மினியேச்சர் பெயிண்டிங். ட்ரூ. அஜய் டிஸ்பிளேட் 150 பெயிண்டிங்ஸ். ட்ரூ. அஜய் வாஸ் அவார்டட் பை த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ட்ரூ. செக்ஷன் பி, ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித்? அஜய்க்கு என்ன கிஃப்ட் இருந்துச்சு? அஜய் வாஸ் கிஃப்டட் வித் ஸ்கில் ஆஃப் பெயிண்டிங். அவரோட ஒரிஜினல் கிஃப்ட் என்ன அப்படின்னா, அவரால் பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்ற திறமை தான். செகண்ட் ஒன், ஹவ் வாஸ் ஹி ஹானர்டு? அவர் வந்து எப்படி பாராட்டப்பட்டார்? ஹி வாஸ் ஹானர்டு பை த இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வித் அ நேஷ்னல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இவர் எப்படி ஹானர் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட கையிலேருந்து ஒரு அவார்டு கிடச்சிது, நேஷ்னல் அவார்டு ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ அது மூலயமா தான் அவர் ஹானர் பண்ணாங்க. தேர்ட் ஒன், வாட் டிட் அஜய்ஸ் கரண்ட் கோல்? அஜய்ஸ் கரண்ட் கோல் வாஸ் டு ரீ எனர்ஜிஸ் த ட்ரையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ். அஜயோட ப்ரெசன்ட் கோல் என்ன அப்படின்னா, அழிஞ்சு போகக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கிற மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்ற கலையை அகெயின் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவரோட கோல். ஃபோர்த் ஒன், இஸ் அஜய்ஸ் ஹாபி பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் கரியர்? ஹவ்? அஜயோட ஹாபி வந்து அவரோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கரியராகவே மாறிடுச்சா அண்ட் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அஜய்ஸ் ஹாபி ஹேஸ் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் கரியர் பிகாஸ் ஹிஸ் ஒர்க் பிகேம் பாப்புலர் ஆல் த்ரூ அவுட் இந்தியா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த கிங்டம். ஆமாம், அவரோட ஹாபி வந்து சக்ஸஸ்ஃபுல் கரியராக மாறுச்சு. எப்படி அப்படின்னா, அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்தியா, யூஎஸ், யூகேன்னு சொல்லிட்டு பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹி ஆல்சோ பிகேம் த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான். அது மட்டும் இல்லாமல் டெஃப் அண்ட் டம் அசோசியேஷனில் இவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகவும் ஜாயின் பண்ணார். இப்போ செக்ஷன் த்ரீக்கு பின்னாடி இருக்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் is like painting the voice. Ajay mastered the techniques of preparing colors and brushes. Ilavaragi won her first match against her father. Section B, choose. First one, writing is a uncommon hobby. Ajay started to paint joyfully. Miniature paintings portray Indian culture. Section C, antonyms. Suffered, endure. Mastered, unskilled. Won, defeat. Section D la question answers paakala. What happened to Ajay at the age of 3? Ajay abindravarku 3 years irukumbodhu enna irukum? Ajay suffered an injury at the age of 3. He was treated but the treatment left him பர்மனென்ட்லி டெஃப். அஜய் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 3 வயசில் இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அப்போ வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, பட் அதுக்கப்புறம் அவர் வந்து பர்மனெண்ட்டாக டெஃப் ஆகிட்டார், அதாவது காது கேட்க முடியாமல் போயிடுச்சு. செகண்ட் ஒன், வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய்? ஆஷா தேவி அஜய்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆஷா தேவி தாட் அஜய் த ஓல்ட் அண்ட் டைன் டெக்னிக் of traditional Indian miniature painting.
ஆஷா தேவி அஜய்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான பாரம்பரியமான டெக்னிக், அதாவது மினியேச்சர் பெயிண்டிங்கை தான் வந்து இவங்க சொல்லி கொடுத்தாங்க. தேர்ட் ஒன், வை ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி. மணி வந்து எதனால் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லது பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு மணி, ரைட்டிங் ஓப்பன்ஸ் இஸ் மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் அ ப்ராடர் மைண்ட். எதனால் ரைட்டிங் வந்து பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தா கூட ரைட்டிங் வந்து அதை இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம வந்து நிறைய யோசிக்க வந்து தூண்ட வைக்கும். இட் மேக்ஸ் ஹிம் மோர் பேஷனேட் அபவுட் ஹிஸ் லைஃப் அண்ட் லேர்ன் நியூ திங்ஸ். ஸோ ரைட்டிங் மூலயமா நம்ம வந்து நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், புது புது விஷயங்கள் நிறையா வந்து நம்மளால் கற்றுக்கவும் முடியுது. இப்போ செக்ஷன் ஈக்கு போகலாம். பேராகிராஃப் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், How did Ajay's father find his son's talent? அஜயோட அப்பா வந்து எப்படி அஜய்க்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, பெயிண்டிங் டேலண்ட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? அஜய் குமார் காட் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் வெல் அன்டில் ஹி சஃபர் அண்ட் இன்ஜுரி அட் த ஏஜ் ஆஃப் 3. அஜய் குமார் வந்து சின்ன வயசில் நல்லா தான் இருந்தார், பட் 3 இயர்ஸ் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் தான் அவரோட லைஃபே மாறி இருக்கும். அஜய் வாஸ் ட்ரீட்டட், பட் தட் ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பர்மனென்ட்லி டெஃப். அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக சில சர்ஜரிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, பட் அதுக்கப்புறத்துலேருந்து அவரால் காது கேட்க முடியும், பர்மனென்ட்லி டெஃப் ஆகிட்டார். ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைட் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் டு க்யூர் ஹிஸ் டிசபிலிட்டி, பட் இட் வாஸ் யூஸ்லெஸ். அவங்க பேரண்ட்ஸும் நிறைய ஹாஸ்பிட்டலாக போய் எப்படியாவது மறுபடியும் காது வந்து ப்ராப்பராக கேட்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, பட் எதுவுமே யூஸ் இல்லை. One day his father bought him a paint set to play. ஒரு நாள் சும்மா விளையாட்டுக்கு ஒரு பெயிண்ட் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க அப்பா. அஜய் ஸ்டார்டட் பெயிண்டிங் ஹாப்பிலி ஆன் த வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ். ஸோ அதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக செவரு தரன் எதுவுமே பார்க்காம எங்கெல்லாம் தோணும் அங்கெல்லாம் வரைய ஆரம்பித்தார். ஹீ லுக் ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட். ஸோ அந்த பெயிண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தார். சூன் அஜய் ஃபாதர் ரியலைஸ் தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். ஸோ சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பித்த அந்த பெயிண்டிங் வந்து அவரோட ப்ரொஃபஷனாக மாறணும் யாருக்குமே தெரியாது. ஸோ இவர் அங்கங்கே செவத்தில் வரைஞ்சி வச்சதை அவங்க அப்பா பார்த்துட்டு இவனுக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரு. வென் அஜய் வாஸ் 5 இயர்ஸ் அ கோர்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் டோல்பூர் ஸ்ரீசாலால் வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் அஜய்ஸ் ஒர்க். ஹி டுக் அஜய் வித் ஹிம் அண்ட் ஸ்டார்டட் ட்ரைனிங் ஹிம். அஜய்க்கு வந்து 5 வயசு இருக்கும்போது டோல்பூரில் இருக்கிற ஒரு கோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து இவர் அஜயோட டேலண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவரு கூட எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். செகண்ட் ஒன், ரைட் நோட் ஆன் இளவழகி. இளவழகி பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இளவழகி வாஸ் ஒன் அமோங் த மெனி டு அச்சீவ் த ட்ரீம்ஸ் அமிட்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட கனவு லட்சியம் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, பட் சும்மா கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இளவழகி ஒன்று. ஹர் ஃபாதர் வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். இளவழகியோட அப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கேரம் சாம்பியன். ஹி யூஸ் டு புட் ஹர் ஆன் த கேரம் போர்ட் டு லிசன் டு த சவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் அண்ட் காயின்ஸ். இளவழகி வந்து சின்ன வயசில் இருக்கும்போதே கேரமெல்லாம் வந்து விளாடும் போது பக்கத்தில் உட்கார வச்சு அந்த சவுண்ட் எல்லாமே கவனிக்க வச்சுருப்பார். ஹர் ஃபாதர் டுக் ஹர் டு த லோக்கல் கிளப்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இவர் வந்து லோக்கல் கிளப்ஸ்க்கு போய் கேரம் அப்பப்போ விளாடுவார், அப்போ வந்து இளவழகியும் கூட்டு போயிருக்காரு. வென் இளவழகி ஒன் ஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஹர் ஃபாதர் ஷி கெயின்ட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க அப்பாவே எதிர்த்து விளையாடி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து எனக்கும் கேரம் வரும் அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. திஸ் கான்ஃபிடன்ஸ் லெட் ஹர் டு வின் த ஏஷியா கப், சார் கப் அண்ட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஏஷியா கப், சார் கப், வேர்ல்டு சாம்பியன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஷி வன் அ லாட் ஆஃப் ட்ராஃபீஸ், நிறைய ட்ராஃபீஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஷி வன் த 2008 இந்தியன் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் அண்ட் பிகேம் அ வேர்ல்ட் சாம்பியன் இன் த விமன் சிங்கிள்ஸ். இவங்க வந்து 2008 இந்தியன் கேரம் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க அண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், அதாவது விமன்ஸ்க்காக நடக்கப்பட்ட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பும் வாங்கியிருக்காங்க. ஹர் பேஷன் ஃபார் கேரம் மேட் ஹர் சக்சீட் இன் லைஃப். அவங்களோட பேஷன், அவங்களோட வெரி கேரமில் நான் சக்சீட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இப்போ அவங்களை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் விமனாக கொண்டு வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா மை ஹாபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.